அதிர்ஷ்ட தேவதை உன்னிடம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, போராடி முடி, உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பு. துருப்பிடித்த சாவதை விட தேய்ந்து சாவது எத்தனையோ மேல். இப்போது இருக்கும் நிலைக்கு உன் விதிதான் காரணம் என்றால், இப்போது செய்யும் முயற்சியால் உன் விதியை மாற்ற உன்னால் முடியும். இன்று நீ படும் எல்லா அவமானங்களும் உனது வருங்காலத்தின் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும். உன்மீதே உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. எல்லா பொறுப்பையும் நாமே சுமக்க நேரும் போது நாம் சிறந்த முறையில் நம்முடைய எல்லா சக்தியையும் திரட்டி இயங்குகிறோம். பொறுப்பு முழுவதும் நம் தலையில் விழுந்தவுடன் நம்முடைய சிறந்த தன்மைகளெல்லாம் வெளிப்படத் தொடங்கிவிடும். இருட்டில் தடுமாறிக்கொண்டு தேடிக்கொண்டு போக ஓர் ஆள் இல்லாத போது, நாம் குற்றம் சாட்டுவதற்கு ஒரு சாத்தான் இல்லாத போது, நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு ஓர் இஷ்ட தெய்வம் இல்லாத போது, நாம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளியாக இருக்கும் அந்த நிலையில்தான் நம்முடைய தாழ்ந்த நிலையிலிருந்து நாம் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்து விடுகிறோம். என்னுடைய விதிக்கு நானே காரணமாகிறேன். எனக்கு நன்மையை நானே தான் தேடிக்கொள்ள வேண்டும். எனக்கு தீமை விளைவித்துக் கொள்பவனும் நானே தான். நானே தூய்மையாகவும் ஆனந்தமாகவும் நிறைந்த பரம்பொருள். இதற்கு மாறான முடிவை வலியுறுத்தும் எந்த எண்ணங்களையும் நாம் ஒதுக்கிவிட வேண்டும். புன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அனுபவம் ஒன்றுதான் மிகச்சிறந்த ஆசிரியர். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே ஏன் வேறுபாடு இருக்க வேண்டும்? இறைவன்தான் படைத்தார் என்பது போன்ற கருத்துக்களெல்லாம் குழந்தைகளுக்குத்தான் தகுதியானவை. பயமின்றி இருப்பதே வாழ்வின் ரகசியம். உனக்கு என்ன நேருமோ என்று ஒருபோதும் பயப்படாதே. ஒருவரையும் சார்ந்து இருக்காதே. பிறரிடமிருந்து எல்லா உதவியையும் மறுக்கின்ற அந்த கணமே நீ சுதந்திரன் ஆகிறாய். நீரில் முழுவதும் ஊறிய கடற்பஞ்சு மேலும் நீரை இழுக்காது. மனிதன் உண்மை நிலையில் ஆன்மாவாக உயிராக இருக்கிறான். இந்த ஆன்மா, இந்த உயிர் என்றும் மாறாதது, என்றும் அழியாதது. இருள் உன்னை சூழ்கின்ற போதெல்லாம் உன் உண்மை இயல்பை வலியுறுத்து. பாதகமானவை எல்லாம் மறைந்தே தீர வேண்டும். ஏனெனில் இவையெல்லாம் வெறும் கனவுகள். பயத்திற்கு இடம் கொடுக்காதே. எத்தனை முறை தோல்வி அடைந்தாய் என்பதை எண்ணிக்கொண்டிருக்காதே. திரும்ப திரும்ப உன் உண்மை இயல்பை வலியுறுத்து. ஒளி வந்தே தீரும்.